கமல் கூட கூட மோது, எங்கள் அண்ணன் விமல் கூட மோதாத. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்கள் நடித்த துடிக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம விமல் அண்ணன் நடித்த விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் வந்து செம்ம ஹிட்டு, செம்மையாக போணுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமல் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சீரீஸு. அது வந்து ஒரு படமாக இல்லை, அதுதான் ஒரு குறை. இருந்தாலுமே வந்து அடுத்து இவர் பண்ணுற படம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விமல் அண்ணனும் வந்து இன்டர்வியூலாம் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமேல் வந்து நான் சூப்பர் கதையாக வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க, எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இனிமேல் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஷன் போஸ்டர் வந்துச்சு, அவர் நடித்த படம். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முத்தையா படம் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இதுவும் ஒரு முத்தையா படம்னாவே வெற்றி தான், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் நினச்சி பண்ணார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த துடிக்கும் கரங்கள் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. இப்படி ஒரு படத்தில் இவர் நடிச்சுட்டு இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. விமல் அப்டேட் கொடுத்தா தானே, யாருமே விமல் அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நானாச்சும் விமல் அப்டேட் டெய்லியும் கொடுக்குறேன். இந்த துடிக்கும் கரங்கள் படத்தோட ட்ரைலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. இந்த ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு குறை அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வெறுப்பாய்ப்பை பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ரத்தம் இப்படியே வந்து படம் இருக்குது. ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியே ஒரு படமாக தான் வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவில். இந்த படமும் அதே மாதிரி தான். ஆனால் இவர் வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு உள்ளே ஒரு பனியில் போட்டுக்கிட்டு அதை கழட்டி விட்டுட்டு போக்கிரி விஜய் மாதிரி வந்து சுற்றிட்டுருக்காரு. எல்லா ஃபைட்லேயுமே அப்படி தான் இருக்காரு, எல்லா சீன்லேயும் அப்படி தான் இருக்காரு, ட்ரைலரில் வந்த எல்லா சீன்லேயுமே. அது பார்க்கும்போது ஐயோ இது என்னடா, அது விலங்குக்கு அப்புறம் நல்ல படமாக நடிப்பார்னு பார்த்தா இப்படி ஏதோ ஒன்று காமெடி மாதிரி ஏதோ பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்து ஒரு ஓவராலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டை போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரில, அப்படி போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் காமெடி ஆயிடுச்சு இந்த ட்ரெய்லர். படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வேறு சொல்கிறாங்க. துணிவு வாரிசு கூட இந்த படமும் மோத போகுது அப்படின்ற மாதிரியும் சில நியூஸ் இருக்குது. அது உண்மையாக என்னான்னு தெரியல. ஆல்ரெடி வந்து தலை ஃபேனுக்கும் தளபதி ஃபேனுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நடுவில் விமல் ஃபேனும் வந்துருவாங்க. விமல் ரசிகர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற அந்த டயலாக் வேறு சொல்லிடுவாங்க. கடைசியாக அதை சொல்லி நானும் முடிச்சிடுறேன் அந்த வீடியோவை. கமல் கூட கூட மோது, எங்கள் அண்ணன் விமல் கூட மோதாத.